Hello friends, welcome back to my channel Tamil Easy Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த காத்தாடி தாங்க. திருவிழால நம்ம வாங்கி இருப்போம்ல அந்த காத்தாடி தான் எப்படி நம்ம வீட்லயே ஈஸியா செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து அளவெல்லாம் இல்லங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய காத்தாடி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். நான் எடுத்துருக்கிறது வந்து 7 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஸ்கொயர். அதை வந்து இந்த மாதிரி பாதியாக மடக்கி ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், கான்ட்ராஸ்ட் கலர். ஒன்று ப்ளூ, அப்புறம் ஒன்று பிங்க். பிங்க்கில் 4, ப்ளூவில் 4 எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு துண்டு பேப்பரில் நான் இந்த மாதிரி ஒரு சிரப் பாட்டிலோட மூடியை வச்சு ஒரு 2 ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து 2வது ஒரு குட்டி ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். இந்த குட்டி ரவுண்ட் சைஸ்லேயே 2 ரவுண்ட் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 சர்க்கிள் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 சர்க்கிள் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒட்ட ஆரம்பிக்க போகிறோம். நான் எடுத்த பேப்பர் வந்து ரொம்ப திக்காக இருந்தது, கார்ட் மாதிரி இருந்தது. நம்ம பத்திரிக்கையெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காத்தாடி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தின்னான பேப்பரே எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக ஒட்டும். இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிங்க், அப்புறம் ப்ளூ, அப்புறம் பிங்க், அப்புறம் ப்ளூ, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. மாற்றி மாற்றி ஒரு பிங்க், ஒரு ப்ளூ, ஒரு பிங்க், ஒரு ப்ளூ, அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ கடைசியாக உள்ள ப்ளூ ஒட்டுறதுக்கு மட்டும் அந்த பிங்க்கை லைட்டாக இந்த மாதிரி பிச்சு விட்டுட்டு கீழே கரெக்டாக வச்சு ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக வைக்கிற மாதிரி வச்சு நேராக வச்சு ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஒட்டுங்க. கடைசியில் இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருக்கணும், ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, 4 பிளேடு உள்ள ஃபேன் மாதிரி. அந்த மாதிரி 2 கலர்லேயும் இருக்கணும் நம்மளுக்கு. அப்படி ஒட்டியிருந்தால் நீங்கள் கரெக்டாக ஒட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நடுவில் வந்து கம் போட்டுட்டு இப்படி நீட்டிகிட்டு இருக்க சைட்லாம் வந்து உள்ளார வந்து சென்டரில் ஒட்டணும். நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடது வந்து கார்ட் மாதிரி இருந்தது, ஸோ ஒட்டவே இல்லை. ரொம்ப நிறைய அட்டம்ப்டுக்கு அப்புறம் தான் ஒட்டுனுச்சு. நீங்கள் வந்து தின்னான பேப்பராக எடுத்துக்கோங்க இந்த காத்தாடி செய்கிறதுனா, அப்போ உங்கள் காத்தாடி வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் சுற்றும், உங்களுக்கு ஒட்டுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ திக்காக இருந்ததுனால நான் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருந்தேன், அதனால் நான் வீடியோவில் என்னால் காமிக்க முடியல. முடிஞ்சால் நடுவில் வந்து ஒரு பாட்டில் வெயிட் கூட வச்சுருங்க. இப்போ வந்து இன்னொரு ரவுண்ட் கட் பண்ணுவோம் இல்லையா, இன்னொரு சர்க்கிள். அந்த சர்க்கிளை வந்து நான் வந்து சென்டரில் வந்து ஒட்டிக்கிறேன். அதையுமே நான் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருந்தேன், அப்போ தான் வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆனிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட காத்தாடியை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கான குச்சி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம நியூஸ் பேப்பர் ரூல் மடித்தோம்ல போன வீடியோவில், அதே டெக்னிக்கில் தான் இப்போ வந்து நான் கலர் பேப்பரை வந்து ஸ்கூவர்ஸ் குச்சி வச்சு மடிச்சிட்ருக்கேன், உருட்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு குச்சி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓரத்தில் வந்து ஃபெவிஸ்டிக் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபேனையும் கீழே செஞ்ச குச்சியும் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஜுவல்லரி பின் செய்கிற ஐ பின்னை வந்து யூஸ் பண்ணுறேன்.
உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் வந்து டூத்பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இருந்தது, ஸோ கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பின்னாடி குத்தி இந்த மாதிரி மடித்து விட்டுறணும். மடித்து விட்டுட்டு அந்த எட்ஜை வந்து க்ளூகனால் ஒட்டிக்கணும். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்து க்ளூகனை வந்து அந்த இதில் ஒட்டிடக்கூடாது, அந்த குச்சியில் வந்து ஒட்டிடக்கூடாது. இப்போ ஃபேனுக்கு கீழே காமிச்சு ஒட்டி எவ்வளோ சூப்பராக சுற்றுது பார்த்தீங்களா. இப்போ ஸ்லோ மோஷனில் வச்சுருக்கேன், செமையாக இருக்கல. இனிமேல் நீங்கள் ஃபேன் வாங்கணும், இந்த மாதிரி காத்தாடி வாங்கணும் அப்படின்னா திருவிழாக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலே செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching!